சென்னையில் 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொள்ளையில் ஈடுபட்ட கிஷோர் என்பவரை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். ஓசோன் கேபிட்டல் நிதி நிறுவனத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை வடபழனியில் ஓசோன் கேபிட்டல் நிதி நிறுவனத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கிஷோர் என்பவரை சென்னையில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், எங்கே வைத்து இவரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார்? முழுமையான விவரங்களை இங்கு சொல்லலாம். சென்னை வடபழனியில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் சத்தியமுனையில் 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் ஏற்கனவே கல்லூரி மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கிஷோர் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை வடபழனி மன்னார் முதலி தெருவில் தனியார் பைனான்ஸ் நிறுவனம், அதாவது தினசரி வட்டிக்கு கொடுக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான சரவணன் வீடு அருகே இந்த நிறுவனமானது வீடு அருகேயே உள்ளது. இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அந்த நிறுவனத்துக்குள் திருதுவன பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்த கும்பல் அங்கிருந்த ஊழியர்களை மிரட்டி அங்கிருந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனங்களில் தப்பி ஓடினர். இதையடுத்து அந்த பகுதி மக்கள் விரட்டி சென்று சையது ரியாஸ் என்பவரை மட்டும் பிடித்தனர். விசாரணையில் அவர் ஒரு பிரபல தனியார் கல்லூரி மாணவர் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த கொள்ளையில் ஈடுபட்ட மற்றவர்களை 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். குறிப்பாக இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்களான இஸ்மாயில், பரத், கிஷோர், ஜானி, தமிழ், மொட்டை ஆகிய 6 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். குறிப்பாக பெங்களூர், அதேபோல தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளிலும் புறம் திருச்சி பகுதிகளிலும் தனிப்படை போலீசார் முகாமிட்டு தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய கிஷோர் என்பவரை சென்னையில் தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடையே தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மற்றவர்கள் எங்கு பதுங்கியிருக்கிறார்கள், இந்த பணத்தை யாரிடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என தற்போது இந்த பிடிபட்ட கிஷோரிடம் காவல்துறை உயர் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் அடுத்தடுத்த கைதுகள் விரைவில் இருக்கும் எனவும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.